மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திருமண பொருத்தம் எல்லாருமே பார்ப்பாங்க. பெரும்பாலும் வர்றது திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு வேலை இப்போ கிடைக்கின்றது. 80% ஜோதிடர்கள், 90% ஜோதிடர்கள் தசாபுக்தி அமைப்புகளை கணக்கிடவே கணக்கிடாமல், ஏனென்றால் கணக்கிட்டால் அவங்களுக்கு என்னன்றது தெரியாது, எந்த பாவகம் அதுலாம் தெரியாது. 10 பொருத்தம் மனப்பாடம் அல்லது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நோட்டு அட்டவணை புஸ்தகம். 10 பொருத்தத்தில் இந்த யோனி பொருத்தம், அந்த யோனி பொருத்தம், இந்த பொருத்தம் இல்லை. எண்ணிக்கை 7 செவ்வாய், 8 செவ்வாய், இவ்வளோதான். இதோடு அவங்க நிறுத்திக்கிறாங்களே தவிர, நம்ம சொல்லுகின்ற ஜாதக அமைப்பின் அடிப்படையில் அனுகூல பொருத்தம் என்கின்ற இந்த ஜாதகருக்கு இன்ன பலன் நடக்கும், இந்த ஜாதகருக்கு இன்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. எந்த ஜோதிடருக்குமே 80% பேருக்கு கணித சிஸ்டத்தை வச்சுக்கிட்டோ லேப்டாப்பை வச்சுக்கிட்டோ அதுக்காக வந்து அவர்களை வந்து நம்ம குறைச்சி சொல்லலை. இப்போ தான் அப்டேட் ஆகிட்டு வருது. ஜோசியம் எல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு வரீங்க. ஆக ஒரு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து இவருக்கு இப்போ குழந்தை பிறக்கும், இப்போ குழந்தை பிறக்கும்னா அதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரியான அமைப்புகளை பார்த்து ஜாதகருடைய குணநலன்களை பார்த்து, மிக மிக முக்கியமாக நான் சொல்லுகின்ற அந்த குருவின் முக்கோணம்னு அடிக்கடி சொல்லுவேன், 4, 8, 12, 3, 7, 11, 2, 6, 10, 1, 5, 9. இந்த குருவின் முக்கோணங்களில் 3, 7, 11 முக்கோணம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது, செக்ஸ். இந்த 3, 7, 11 இடங்களில் அதன் பிறகு 12 பாவகத்தில் செக்ஸ் இருக்குது. திருமணம் செக்ஸை சம்மந்தப்பட்டதானே, தாம்பத்தியம் சம்மந்தப்பட்டதானே. அப்போ இவருடைய 3, 7, 11 அந்த திரிகோணங்கள் எப்படி இருக்கின்றன, 12 பாவகம் எப்படி இருக்கிறது, அதன் மூலமாக இதனை நிர்ணயம் செய்யக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்கு. கேட்க கேட்க சுத்துதே. இதில் ஒரு அடி உண்மையை சொல்ல போனால் இதில் வந்து ஒரு நிச்சயமான இது என்னென்னா, திருமண பொருத்த அமைப்புகளை நீங்கள் நிச்சயமான விதிகளின்படி கணிக்க முடியாது. 10 பொருத்த மாதிரி நிச்சயமான விதி, 10 பொருத்தம் என்பது மகா மகா முட்டாள்தன ஹம்பக்கு. ஆனாலும் அதை நம்ம திரும்பி திரும்பி சொல்லி தான் அவங்க மனசிலிருந்து அகற்ற வேண்டியிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் மிக தெளிவாகவே, ஃபாலோயர்கள் உள்பட எல்லாருமே 10 பொருத்தம் பார்க்குறதுலன்னு வந்துட்டீங்க. தமிழ்நாடே இப்போ கிட்டத்தட்ட மாறிக்கிட்டு இருக்கு. நான் சன் டிவியில் பேசுகிறதன் காரணமாக, சன் டிவியில் இதை வந்து நேர்மையாக நியாயமாக பேசுகிறேன். 10 பொருத்தம் என்பது முட்டாள்தனம், அது ஒரு 10th பொருத்தம் அப்படின்றத இப்போ மெதுமெதுவாக, ஏன்னா பப்ளிக்கிட்ட அந்த தாக்கம் இருக்குது. பொருத்தம் பார்க்குறதுக்கு பொருத்தம் சரியாக இருக்கான்னு வந்து கேட்குறதுனால தானே நீங்கள் வந்து 10 பொருத்தத்தை பிடிச்சிக்கிட்டு 150 பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா அந்த 10 பொருத்தம்லாம் வேண்டாம், அதுக்கு மேலே அந்த பிள்ளையுமா ஆம்பளை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் திணறுவீங்கல்ல. அப்போ மக்களிடமும் ஜாதகம் பார்க்க வருகின்றவர்களிடமும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே பொது ஊடகங்களில் உண்மையை பேசுகிறேன். இது ஒரு நுணுக்கமான கேள்வி. காதலுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாமா? பார்த்தே ஆகணும். ஏன்னா காதலுக்கு என்ன நடக்கு, அதைத்தானே தசாபக்தி தசாபக்தி தசாபக்தின்னு சொல்கிறோம். அதோட இன்னொரு மிகப்பெரிய நுணுக்கத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அன்பு மாணவர்களே, சமீபத்தில் அதிகரித்து விட்ட 8-12, அதாவது வெளிநாடு வெளிமாநில அமைப்பு, இப்போ சமீபத்தில் ஒரு பெண்ணை நான் நிராகரித்தேன், இந்த மாப்பிள்ளை வேண்டான்ட்டு. காதல், இந்த காதல் 8-12 சுமத்துவ விதி. இந்த கன்சல்டேஷன் எனக்கு ரொம்ப, இப்போ ஒரு வாரம் 10 ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் ஆன்லைனில் இருந்து அந்த பெண்ணு என்கிட்ட அவரை பற்றி கேட்டார். நான் வந்து காதல் பண்ணுறேன், நல்ல பையன், ரெண்டு பேரும் பெங்களூரில் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அம்மா உன் தாய் தகப்பா காதலுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதக நம்பிக்கைன்றது வந்துடுது, உனக்கும் ஏதோ குருஜி சொல்லுவார் அப்படின்றது வந்துடுது, சில விஷயங்களை பழைய சில விஷயங்களில் கன்ஃபார்ம் பண்ணேன் தசாபக்திகளின் அடிப்படையில். நான் ஒரே ஒரு அமைப்பில் சொன்னேன், இந்த விதையை மாணவர்கள் கண்டிப்பாக, ஏன்னா பெண் குழந்தைகளை நம்ம வந்து வெளியில் போக அனுப்பிச்சிட்டோம். காதல் எந்த பெண் குழந்தை பண்ணுது, வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தையாக பண்ணுது இல்லை, படிக்க போன, காலேஜுக்கு போன, வேலைக்கு பார்க்க போன பெண் குழந்தை தான் லவ் பண்ணுது. ஏன், தன்னுடைய சொந்தக்காலில் அந்த குழந்தை நிற்கிது. அப்போ தன்னுடைய கணவன் பக்கத்தில் தான் வேலை செய்கிறான், பக்கத்தில் தான் படிக்கிறான், பக்கத்தில் தான் இருக்கிறான், ஏன் இவனை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குது. இந்த 8-12 சுபத்துவ விதியை பொறுத்த அமைப்புகளில் நான் ரொம்ப மேட்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்பா அம்மா கூட அதுக்கப்புறம் என்கிட்ட நிகழ்வாக சில விஷயங்களை சொன்னாங்க. அதாவது என்னென்னா, அம்மா நீ தேர்ந்தெடுத்தெல்லாம் தப்பு இல்லை,
உனக்கு சின்ன வயசில் பொம்மையை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். பொம்மையை நாங்கள் வாங்கி கொடுக்கும்போது பொம்மையே கவனமாக பார்த்து வாங்கி கொடுக்கும்போது புருஷனை வாங்கி கொடுக்கும்போது, ஏன்னா ஒத்த பிள்ளை தான் பெற்று வச்சுருக்குறோம், புருஷனை வாங்கி கொடுக்குறதுல நானும் அம்மாவும் ரொம்ப கவனமாக இருப்போம். நீயே என் பொண்ணு மாதிரி தான். இந்த இடத்துல மிஸ்மேட்சாக சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரே ஒரு பாயிண்டில் முடித்தேன். அம்மா, அவன், அந்த பையன், நீ காதலிக்கும் பையன் இன்னும் 3 வருடத்திற்கு பிறகு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவான். 8x2 விதியின் அடிப்படையில் உனக்கு அம்மா அப்பாவை விட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது. நீ இப்போ இருக்கிற பெங்களூரை விட்டு 3 வருடத்திற்கு பிறகு சென்னைக்கு வந்துடுவேன். அடிக்கணும் இப்படி தசாபத்தியில் உண்மை. அதுக்காக நீங்கள் வாய்க்கு வந்ததை வளரிடக்கூடாது. விதிகளின் அடிப்படையில் எதிர்கால பலனை சொல்லும் பொழுது, எதிர்கால பலனை சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கடந்த கால பலனை சொல்வது என்னுடைய வழக்கம். நீங்கள் துருவகணிதம்லாம் ஏன் வந்ததுன்னா இதுதான். அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கரெக்டாக சொல்லிட்டாரு, அப்புறம் ஃபியூச்சர் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. அன்பு மாணவர்களே, இது திருமண பொருத்த இறுதி வகுப்பு. என்னுடைய அத்தனை உத்திகளையும் இந்த இடத்துல சொல்லித்தரேன். எதிர்கால பலனை நான் சொல்லும் போது கடந்த காலத்தில் என்னுடைய பாணியே இதுதான். என்னுடைய பாணியே பலன் சொல்லுகின்ற உத்தி. இந்த உத்தி என்னுடைய அருமை மாணவர்களே, உங்களுக்கு இது வரணும். எதிர்கால பலன் நீங்கள் முதல்ல சர்வ நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் முதல்ல சர்வ நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த பலன் நடக்கும்ன்றதில் இந்த 8x2 விதியை பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு வெகு தெளிவாக கொடுத்தது அப்படிங்கிறத மாணவர்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை அதை நான் நிரூபிச்சிருக்கிறேன். இந்த விதி எதிர்காலத்தில் இன்னொன்று, ஏன் நீ தான் கண்டுபிடிச்சியானா, அதுக்கு நான் ஒரு எளிய விளக்கம் தருவேன், சொல்லியிருக்கிறேன். தேவைகள் ஏற்படும் போது மட்டும்தான் விதிகள் கண்டுபிடிக்க முடியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே வெளிநாடு போகலைங்க. எதை இப்போ போகிறாங்க, என் கண்ணில் பட்டுருச்சுங்க. இப்படித்தான் ஒவ்வொரு விதியாக உருவாச்சு. இந்த விதியின் அடிப்படையில் இது வேண்டாம். இது இப்போ நான் சொல்கிறது போன வாரம் நடந்த சமாச்சாரம். 3 வருடத்திற்கு பிறகு அவன் அமெரிக்கா போன்ற வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவான். இப்போ நீங்கள் 2 பேரும் பெங்களூரில் வேலை செய்கிறீங்க. இவன் 3 வருஷத்திற்கு பிறகு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறான். உனக்கு ரிஷபராசியோ கடகராசியோ அம்மாவை விட்டு போகிறதுக்கு உனக்கு விதே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ லவ்வரை பார்க்குறத விட உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு ஊருக்கு வந்துட்டு போகிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜோசியத்தில் ஜாதகத்தில் வச்சு சொல்கிறேன். ஏன்னா நீ லாஜிக்கலாக பலன்னு சொல்லக்கூடியவண்ணா, ஏன்னா நீ அம்மாவை நீ ரொம்ப விரும்புகிற. அம்மா இல்லைன்னா உனக்கு இல்லை. டெய்லி அம்மாக்கிட்ட நீ வீடியோ காலில் பேசுவேன். ஆமாங்க ஐயா, பலன் சொல்லும்போது இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடணும். அந்த 4வது பாவகம் வலுத்திருக்க, அந்த 4வது பாவகாதிபதி வலுத்திருக்க, அந்த தசாபுக்திகள், அந்த சந்திரன் வலுத்திருக்க, டெய்லி அம்மாவிட்ட வீடியோ கால் பேசலைன்னா உனக்கு தூக்கம் வராது. சனி ஞாயிறு நீ இங்கே வந்துடுற, லவ் பண்ணால் கூட உனக்கு லவ்வரை விட தாய் தகப்பன் மேலே தெரியுது. இன்னும் 3 வருடத்தில் அவன் வெளிநாடு போகிறத நீ கண்ணால் பார்க்க போகிற. உனக்கு வெளிநாடு போவதற்கு ஆசையே இல்லை, உனக்கு வாய்ப்பே இல்லை. நீ வேணால் டூருக்காக வெளிநாடு போயிட்டு வரலாம், 5 நாள் போகலாம், 3 மாதம் ஆகலாம். ஆனால் அவன் செட்டில் ஆக போகிறவன், நீ அங்கே போகவே முடியாது. எப்படி உங்களுடைய காதல் நிறைவேறும்னு கேட்டேன். அந்த 3 வருடத்திற்கு பிறகு அவர் வெளிநாடு போவார், உனக்கு வெளிநாடு போவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற எதிர்கால பலனை சொல்வதற்காக நான் அந்த பெண்ணுடைய கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அந்தரத்தில் இந்த சம்பவம் உனக்கு நடந்தது அப்படின்னு கடந்த காலத்தை சொன்னேன். இதுவே பலன் சொல்லும் உத்தி. இந்த இடத்துல அந்த பெண் வாயடைச்சு நின்னா, என் குழந்தை மாதிரி தான், நான் உனக்கு அப்பா மாதிரி தான்னு பலன் சொன்னேன். உனக்கு இந்த 2 வருஷத்தில் இந்த இதில் இது நடந்தது. எப்படி உன்னுடைய கடந்த காலத்தை உனக்கு, உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு மட்டுமே, உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமே, அல்லது உனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கடந்த கால சம்பவத்தை, கடந்த கால நிகழ்வை, கடந்த கால அமைப்பை நான் சரியாக சொன்னேனோ, அதே மாதிரி 3 வருஷம் கழிச்சு அவன் வெளிநாட்டுக்கு போவான்றதும் அவனுடைய கேரக்டர், இன்னொன்று அவனுடைய காதலனுடைய கேரக்டர் அந்த பொண்ணு தானே தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? அப்போ அவனுடைய கேரக்டரை கரெக்டாக சொல்கிற ஜோசியர் மற்றதை கரெக்டாக சொல்லுவார்ல. உன்னுடைய காதலன் கேரக்டர் இதுதான், நல்ல பையன்தான், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவன் வெளிநாடு போக நீ இங்கேயே இருக்க, 2 பேரும் எப்படி வீடியோ கால்லேயே குடும்பம் நடத்த போறீங்களான்னு கேட்டேன். பலன் சொல்லும் உத்தி இதுதான் பலன். நீங்கள் கேட்ட லவருக்கு இதுதான் பலன். எப்படிம்மா அவன் இங்கே இருக்க மாட்டான், நீ போக முடியாது, எப்படி உன்னுடைய காதல் நிறைவேறும் நினைக்கிற? அப்பா அம்மா லைனில் இருக்காங்க, கூடவே இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும், அவன் நல்ல பையன் தான், அதிலெல்லாம் தப்பு இல்லை.
நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைய மாட்டீங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகண்ணே. இது வாழ்க்கையில் இணைய போகிறவங்களுக்கு இந்த காதல் நிறைவேறாதமா நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். காதல் திருமணம் செய்து கொண்ட நான், காதல் திருமணம் செய்து கொண்ட நான், காதலுக்கு எதிரியாக இல்லாத நான், 100% காதலர்களை காதல் நிறைவேறும் போங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லக்கூடிய நான் உனக்கு சாதகமான பதிலை தர முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். சில பல விதிகளின் அடிப்படையில் உங்கள் காதல் நிறைவேறாதுன்னு சொன்னேன். இதுதான் பொருத்தம். எப்போது தந்தையாவார், இது வந்து லாட்ரல் திங்கிங்க. எப்போது தந்தை தாய், இதை வந்து எப்போது தந்தை தாய், இதை நான் மிக மிக முக்கியமாக பார்க்கிறேன். ஒட்டுமொத்த விதிகளில் தசாபக்தி அமைப்புகள் தான் முத முக்கியம். தசாபக்தி அமைப்புகளுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் வரணும். தசாபக்தி இப்போது நான் சொன்னதை போல ஒட்டுமொத்தமாக ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் புள்ள பிறக்குது. ஒருத்தர் அம்மாவாவார், ஒருத்தர் அப்பாவாவார். அப்போ நான் முதல்ல பார்க்கறது இவங்க ரெண்டு பேருக்கு எப்போ அம்மா அப்பா ஆகக்கூடிய அமைப்புகள் வருது. ஒரு 2-3 குரு புக்தி வருது, 2-3 குருவின் சம்பந்தப்பட்ட புக்தி வருது, ஒரு 2-3 ஐந்தாம் அதிபதி சம்பந்தப்பட்ட புக்தி வருது. இவர்கள் இணைப்பதற்கு தகுதியானவர்கள், ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆவாங்க. ஏனென்றால் ஒரு கல்யாணத்தின் நோக்கம் வம்சவிருத்தி, ஒரு திருமணத்துடைய நோக்கம் வம்சவிருத்தி. ஆக எப்போது தந்தை தாய் அப்படிங்கிறத தசாபக்தியில் நினைப்பிடிதான். முதல்ல தசாபக்தி அமைப்போல் தான் போகணும். ரெண்டாவது சுபருக்கு சுப லக்னம், பாபருக்கு பாப லக்னம். பரவாயில்ல, இந்த ஒட்டுமொத்த விதிகளையும் இப்போ கொண்டு போகலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு புரியட்டும், இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. சுபருக்கு சுப லக்னம், இந்த இடத்துல குரு பார்வை சனி பார்வை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்படித்தான் சேர்க்கணும், இப்படித்தான் நான் பார்க்குறேன், இப்படித்தான் நான் சேர்க்குறேன். சனி செவ்வாய் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சுப லக்னங்கள் தனுசு லக்னத்திற்கு சிம்ம லக்னம், இதை சுகர்னுடைய லக்னத்தை கண்டிப்பாக சேர்க்கலாம் தப்பு இல்லை. சஷ்டாஷ்டகம் இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது, சஷ்டாஷ்டகம் தேவையில்லை தான், சஷ்டாஷ்டகம் தேவையில்லை, எல்லாத்துக்கும் இது இல்லை. ஐயா தனுசு லக்னம் சஷ்டாஷ்டகம் சேராதுன்னு சொல்கிறீங்களே, தனுசு லக்னத்துக்கு ரிஷப லக்னத்தை சேர்க்கலாமா? சேர்க்கலாம். சுபருக்கு சுபர் லக்னங்கள், அதாவது குருவின் லக்னங்களை குருவின் லக்னங்களோடு சேர்க்கலாம். ஏக லக்னங்களாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏக லக்னங்கள்னா என்ன? ஒரே லக்னங்கள். தனுசு மீனத்திற்கு ஒரே மாதிரி சேர்க்கலாம், மிதுனம் கன்னிக்கு ஒரே மாதிரி சேர்க்கலாம். ஏக லக்னங்கள், ஏக லக்னங்கள் சேர்க்கலாம். ஒரே கிரகத்தினுடைய லக்னங்கள் ரிஷப துலாம், ஒரே ராசி அதிபதி, ஒரே லக்னாதிபதி, பாபராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் ஏக லக்னங்கள் ரிஷபம் துலாம், மேஷம் விருச்சிகம், தனுசு மீனம், மிதுனம் கன்னி சேர்க்கலாம். இது ஃபஸ்ட் குவாலிட்டி. ரெண்டு பேருமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். ஆக ஒட்டுமொத்த தசாபக்தி அமைப்புகளில் முதல்ல எப்போது தந்தை தாய் ஆவார்கள், தசாபக்திகளின் அடிப்படையில் என்ன, எப்போ டைவர்ஸ் பண்ணிக்குவாங்கன்னு கூட பார்த்துக்கலாம். தசாபக்தியில் எப்போ அப்பா அம்மா ஆவாங்கன்னு கூட பார்க்கலாம், பார்க்க வேண்டாம். எப்போ டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னு கூட பார்க்கலாம். தெரியும்ல தசாபக்தியில், இப்போ நான் சொன்ன மாதிரி ஆம்பளைக்கு ஆறாம் இடத்துல பாபத்துவமான சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட செவ்வாய் பக்தி வரப்போகுது, டைவர்ஸ் நடக்கும், இவன் கோர்ட்டுக்கு போவான். பொண்டாட்டியால் அதுதான் நான் ஒரு இடத்துல சொன்னேன். ஏழாம் பாவகத்தில் ஏழாம் பாவகாதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்து, ஏழாம் பாவகாதிபதி எட்டில் அமர்ந்து, எட்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து, ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்தால் பொண்டாட்டி தான் கேஸ் போடுவா, தாம்பத்திய சுகம் கொடுத்தவளே கேஸ் போடுவா, வேற யார் கேஸ் போடுவா? அதைத்தான் நீங்கள் தசாபக்தி அமைப்புகளில் கணிக்கணும், கணிக்க தெரியணும். இல்லைன்னா திருமண பொருத்தம் பார்க்க முடியாது. ஏழாம் பாவகாதிபதி 6-8 அமர்ந்திருக்கிறார், ஆறாம் பாவகாதிபதி 7 அமர்ந்திருக்கிறார், எட்டாம் அதிபதி 7 அமர்ந்திருக்கிறார். இந்த 7 6-8 தொடர்புகள் வரக்கூடிய தசாபக்திகள் ஆரம்பிக்க போகின்றன. உங்களுக்கு வழக்கு வரப்போகிறது. யார் வழக்கு போடுவா? எதிர்த்த வீட்டுக்காரனாக்கவா வழக்கு போடுவான்? தாம்பத்திய சுகம் ஏழாம் இடத்தை கொடுத்த, தாம்பத்திய சுகத்தை கொடுத்தவனே கொடுத்தவளே வழக்கு போடுவா. ஏழாம் பாவகத்தின் வழியாக வழக்கு வரும். ஏழாம் பாவகத்தில் நண்பர் தானங்க இருக்கிறாரு, 45 மேலே 50 மேலே ஜாயிண்டாக கூட்டணி, அது என்னது பங்கு கூட்டத்தொழில் பண்ணிங்கன்னா பங்குதாரர் கேஸ் போடுவார்.
இதை நீங்கள் வயதிற்கேற்றார் போல் நீங்கள் அதை உணரணும். எல்லாமே வயதிற்கேற்றார் போல் தசாபக்திகளின் அடிப்படையில். அப்போ இந்த இடத்துல எப்போது தாய் தந்தை எப்போது பிரிவார்கள், சுபருக்கு சுப லக்னம், குருபார்த்த லக்னத்தை குருபார்த்த லக்னத்தோடு சேர்க்கணும், சனிபார்த்த லக்னத்தை சனிபார்த்த லக்னத்தோடு சேர்க்கணும். குருபார்த்த லக்னம் நல்லவன், ஏமாளி, இளிச்சவாயன், புதுநலம் கொண்டவன். சனிபார்த்த லக்னம் ஒரு நிலையில் சுயநலக்காரன். உடனே சனிபார்த்தவெல்லாம் வந்து கும்மிடுறீங்க, இப்படிலாம் இல்லை. அந்த கால்குலேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், கலப்பு அமைப்புகள். மிதுன லக்னம் நிறைய விஷயங்களை இப்படி சொல்லுவேனா, தனுச லக்னா குரு ஏல இருந்து பார்க்கிறார். இதே மிதுன லக்னம் சனி பத்தாம் இடத்தை பார்க்கிறார். சேர்க்காத சேர்க்காத. இதே இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சமசப்தம லக்னங்கள் பொருந்தும், கோண லக்னங்கள் பொருந்தும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல விதிவிலக்கு எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சா தானே. இந்த இடத்துல என்ன, தனுச லக்னக்காரனுக்கும் கன்னியா லக்ன பெண்ணுக்கும் மிதுன லக்ன பெண்ணுக்கும் சேர்க்கலாம். தனுசுக்கு ஏழாவது அதுதான், மீன லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடம். இப்போ ஒருவேளை மீன லக்ன ஆளாக இருந்தாலும் சேர்க்கலாம். ஏன்னா மீன லக்னம்னே போடுறேன், மீன லக்னம்னே போடுறேன். ஏன் இப்படி சமசப்தமும் வேண்டாம். மீன லக்னம் குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து. மீன லக்னத்திற்கு தனுசு லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி புதன். அப்போ அந்த மீன லக்னத்திற்கு பத்தாவது லக்னமாக இருந்தாலும் இந்த புதனே ஏழாம் அதிபதியின் அமைப்பின் அடிப்படையில் இந்த உபய லக்னங்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் திருமண பொருத்தத்தில் அனுபவ ரீதியாக நீங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எந்த மூல நூலையும் இல்லை, ஜோதிட அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய சக்ஸஸ் ஆன வெற்றிகரமான திருமண பொருத்த முறை இவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஏழாம் இடத்துல குரு பார்த்துருச்சுப்பா, ஏழாம் இடம் நல்லா இருக்கு. இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்த இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனியே இருக்குது. ஏன் பத்தாம் இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போ ஏழில் சனி, சனி பத்தாம் பார்வையாக பார்க்கிறார், ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். எதாவது ஒன்று, இந்த ஜாதகம் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஜாதகம். இவன் கொஞ்சம் ஏமாலியாக இருப்பான், எல்லாம் செய்வான், விளைச்சி கொஞ்சம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிள் அமைப்பு இருந்து, ஆணுக்கு இந்த மாதிரியான, ஏன்னா மேல் ஷாவனிஸ்ட் வேர்ல்டு, ஒரு பெண் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாள், ஒரு பெண் புதுநலத்தோடு இருக்கிறார், ஒரு பெண் தாய்மை உள்ளத்தோடு இருக்கிறார், ஒரு பெண் நல்லவளாக இருக்கிறார். ஆண் ஏழில் சனி, எண்ணங்கள் சரியாக இல்லை, சரியான சந்தேக பிராணி, சரியான சந்தேக பிராணி. வாழ்க்கை எப்படி போகும், சுக்கிரன் ஏழாம் அதிபதி நிலை, ஏழாம் அதிபதி நிலை, சுக்கிரனையும் ஏழாம் அதிபதியும் கணக்கி செஞ்சா தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பார்க்கணும். அடுத்து திருமணம் ஆனவுடன் ஆறு எட்டு தசாபக்தி, திருமணம் ஆனவுடன் தசாபக்தி. ஆறு எட்டு தசாபக்தி வராத மனுஷனே இருப்பானா? எல்லாருக்கும் ஆறு எட்டு தசாபக்தி வரத்தானே செய்யுது. ஆறு எட்டு பாவத்துவமாக வருகிறதா, கோர்ட்டுக்கு போவாரா, வேலை கிடைக்குமா? ஆறாம் இடத்துல தாங்க வேலை கிடைக்கும், ஆறாம் இடத்துல தாங்க வழக்கு வரும். கோர்ட்டுக்கு போவானா வேலை கிடைக்குமான்றத சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் தீர்மானிக்கும் இல்லையா. ஆறு எட்டு தசாபக்திகள் வராதவர்கள் யார் இருக்கிறாங்க? எனக்கு ஆறு எட்டு வராதா, உங்களுக்கு ஆறு எட்டு வராதா? தசா வேணா வராமல் இருக்கலாம், புக்திகள் வருமா இல்லையா. அப்ப அந்த ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள், சுக்கிரன் ஏழாம் அதிபதியுடைய நிலைமை, சுக்கிரன் ஏழாம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும், குருவும் சுக்கிரனும் சுக்கிரன் ஏழாம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும். சுக்கிரன் ஏழாம் அதிபதி எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கணும், ரெண்டு பேருக்குமே சுக்கிரனும் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார்கள். சுக்கிரன் மிக மிக முக்கியமான ஒன்று, பாருங்க, சுக்கிரன் பலம் பலவீனம். ஜூம் பண்ணுங்க, சோம இருக்கிறீங்களா இல்லையா? கிளாஸ்ல ஜூம் பண்ண சொல்றாங்க, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஜூம் பண்ணிருக்கணும்.
சுக்கிர பாதிப்பு, சுக்கிர பாதிப்பு. இது நீண்டுகிட்டே போகும். இதோட நான் திருமண பொருத்தத்தை முடிக்கிறேன். இதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான், அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட முடியும்னு சொல்ல முடியாது. இப்ப நான் அந்த ரெண்டு கட்டங்கள் கீழே போட்டது மாதிரி சுக்கிரனுடைய ஏழாம் அதிபதியுடைய நிலைமை, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சுக்கிரனுக்கு 3-8 இடங்களில் மறைவு. 3 இடத்துலையும் 8 இடத்துலையும் அவர் முழுக்க மறைவார். 6-12 இடம் மறைவிடம் இல்லை. அப்போ 8 இடத்துல, ஒரு இடத்துல பாருங்க, இப்போ இந்தாங்க, மேஷ லக்னத்திற்கு சனி சுக்கிரன் ராகு 8 இருக்கக்கூடியவருக்கு 30 வரைக்கும் கல்யாணம் நடக்காது. இப்போ இந்த இடத்துல சுக்கிர பாதிப்பு வந்துருச்சு தசாபக்திகளின் அடிப்படையில். ஆனால் ஜூம் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறேன். மேஷல் சுக்கிரன் பாதிப்பு. அப்போ சுக்கிரன் பாதிப்பு அப்படிங்கிறத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நிறைய ஜோசியர்களுக்கு தமிழ்லையோ இதுலேயோ இதுலேயோ புரியாத ஒன்று, அறியாத ஒன்று, சந்திர அதியோகம். இப்போ இந்த சுக்கரனுடைய பாதிப்பு நீங்கி விட்டது. விதிவிலக்கு. 8 சுக்கரன் மறைகிறாரு, சனியோடு சேர்றாரு, ராகுவோடு சேர்றாரு. தாமதமாகி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். தாமதமாகி திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். 30 பிறகு திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதற்கேற்றார் போல ஜாதக அமைப்புள்ள ஒரு பெண் அமைவார், ஆண் அமைவார். அதற்கேற்றார் போல ஒரு பெண் ஆண். வகுப்பு புரியுதா பாருங்க, டஃப்பாக கொண்டு போகிறேன். வகுப்பு புரியுதா பாருங்க. எனக்கு தெரிந்து ஒரு பெண் ஜாதகத்தில் 6 இடம் சிம்மமாகி அதில் புதன் சுக்கிரன் இணைந்து குருபார்வையிலும் சந்திர அதியோகத்திலும் புதன் இருக்கும் நிலையில் பிறந்ததிலிருந்து தாய்மாமனை பார்த்ததில்லை. தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் மணிமாறன் நாராயணசாமி ஐயா ஒருவர் முதல் திருமணமாக ஏற்கனவே விவாகரத்து திருமணம் அப்படிலாம் ஜாதகம் போட முடியாது. ஒருவர் முதல் திருமணமாக ஐயா ஒருவர் முதல் திருமணமாக ஏற்கனவே விவாகரத்தான அல்லது விபதேவையான பெண்ணை திருமணம் செய்ய அமைப்பு கொண்ட ஜாதகத்தை போட முடியுமா? நவீன் பிரபாகர் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஒருவர் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் அவருக்கு, இப்படிலாம் போடவே முடியாது. இதெல்லாம் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. நீங்கள் கேட்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு அது ஃபஸ்ட்டு கல்யாணம். ஆனால் அவர் கல்யாணம் பண்ண போகிற பெண்ணு விதவையானவராகவோ திருமணம் ஆகாதவராகவோ இருக்கிறார் அப்படின்னா இதை பலவித ரூலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இதை நான் இப்படி வேறு மாதிரி கேட்குறேன். நவீன் பிரபாகர் ஒருவர் முதல் திருமணமாக ஏற்கனவே விவாகரத்தான விதவையான பெண்ணை திருமணம் செய்ய அமைப்பு கொண்ட ஜாதகத்தை போட முடியுமா? போட முடியும். இதில் வந்து இதைத்தான் நீங்கள் ஜாதகத்தை கணிக்கக்கூடிய திறமைகளில் நீங்கள் வந்துடணும்னு நான் சொல்கிறேன். ஜாதகத்தை கணிக்கக்கூடிய திறமைகளில் ஒருவருக்கு அப்போத்தான் கல்யாணம். ஆனால் கல்யாணம் பண்ண போகிற பெண்ணு டிவோர்ஸ் ஆன பெண்ணு அல்லது விதவையான பெண்ணு, இந்த ரெண்டையும் விட்டுருங்க. காதலித்து கற்பிழந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு போட முடியுமா? அவர் போட முடியும் தான், ஆனால் அது வெளியில் எப்படி நீங்கள் கணிப்பீங்க? அதாவது அவருக்கு பெண் அனுபவமே கிடையாது. ஆனால் ஏற்கனவே அவர் கல்யாணம் பண்ண போகிற பெண்ணுக்கு அவர் காதலித்து அவருக்கு தாம்பத்திய சுக அனுபவம் இருக்கிறது. இந்த பெண்ணை எப்படி நீங்கள் லீகலாக கொண்டு வருவீங்க? இந்த பெண்ணை முதல் பெண்ணுன்னு கொண்டு வந்துடுவீங்களா? இதுக்குத்தான் நான் ஒருவர் எப்போது தாம்பத்திய சுகம் அனுபவித்திருப்பார் என்பதை தசாபக்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தினேன் இல்லையா? ஏங்க அதுக்கு எதுக்கும் பொருந்த மாட்டேங்குது? நவீன் பிரபாகர் ஏன் உங்களுக்கு புரிஞ்சு, நவீன் பிரபாகர் ஏன் உங்களுக்கு அதுக்கு எதுக்கும் பொருந்த மாட்டேங்குது? ஒரு பெண் அது தேவையில்லாத விஷயம். அதாவது ஒரு பெண் காதலித்திருக்கிறார், அந்த பெண் காதலித்து குடும்பமே நடத்தியிருக்கிறாரு. இப்போ தான் அசால்ட்டாக வந்து என்னது லிவிங் டுகெதரே வந்துருச்சே, அது வெளியில் தெரியாத அளவிற்கு திரும்ப இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு தானே போகிறாங்க. அப்போ அது தேவையில்லாத அமைப்பு. ஏன் தேவையில்லாத அமைப்பில் போய் நொட்டுறீங்க அப்படியே மண்டையில் போய் இவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும்னு? ஜோதிடத்தில் இந்த தேவையில்லாத சில விஷயங்களை என்னைக்கு நீங்கள் டைவெர்ட் ஆகி நீங்கள் போகிறீங்களோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஜோதிடராக இருக்கவே முடியாது. எதுக்கு தெரியணும்? சரி அப்படி தெரியணும்னா எது உள்ளே வரணும்? ஜாதகத்தை இதை தானே இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருவர் இதுக்கு நீங்கள் எப்படி வரணும்? இவன் வந்து கன்னிகளையாத ஆம்பளையா, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தாம்பத்திய சுக அமைப்பு இருக்குதா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்? முழு அறிவு வரும்போது, இது வந்து ஒரு ரிஸ்கான சமாச்சாரம் இல்லையா,
சாதாரணமான ஒரு மாதிரியான கணித அமைப்புகளை மட்டும் சொல்லக்கூடிய எந்த ஜோசியரால் இதை சொல்ல முடியாது. சும்மா வாயில் இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நுணுக்கமாக உள்ளே போனீர்களே ஆனால் உங்களுடைய முதல் அமைப்பு அனுபவங்கள் எப்போது நீங்கள் வந்து 7 பாவகம் 3, 7, 11, 12 பாவகங்களில் ஒரு அமைப்புகள் செயல்படுகிறது மிக மிக சுக்கரன் மிக மிக முக்கியமாக எப்போது உங்களுக்கு எந்த அமைப்பில் கொடுக்குறாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம்ல. விதவைனா என்ன? ஒரு ஆணோடு வாழ்க்கை நடத்திய தாம்பத்திய சுகத்தை அனுபவித்த அந்த ஆணை இழந்த பெண் முதல் திருமணம் தொட்டு போச்சு, அதுவும் குடும்பம் நடத்தின ஒரு பெண்ணு தானே. இதே பெண்ணு கண்ணிகளையாத பெண்ணாக வெளியே இருந்து கன்னிப்பெண்ணாக சொல்லப்பட்டு அவர் காதலித்திருந்தாருனாலே அந்த அமைப்பை கண்டுபிடிக்க முடியும்ல. ஆகவே சட்டப்பூர்வமான பேப்பர் ரீதியிலான விஷயங்களை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நிவின் பிரபாகர் உங்களுக்காக சொல்கிறேன், முதல்ல ஜாதகம் அப்படிங்கிறது 7 பாவகம் 3 பாவகம் 11 பாவகம் 12 பாவகம் இதில் எந்த இடத்தில் எப்படி எங்கே மேட்ச் ஆகுது சுக்கிரன் போன்ற அமைப்புகள். இப்போ நான் அந்த சுக்கர பாதிப்புகளை கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு இந்த இடத்துல சந்திரனுடைய பார்வை மற்றும் சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்போ அல்லது ஒரு உச்சகுருவின் உச்சகுரு கூட போடல. இந்த பாருங்க, இந்த இடத்துல குரு பார்வை இருக்கு. இந்த இடத்துல குரு பார்வை இருந்தால் இந்த சுக்கிரன் ராகு இந்த இடத்துல குருவோ சந்திரனோ பார்க்காத இடத்துல இவருக்கு திருமணமே ஆகாதனால கூட ஏற்படலாம். சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு தாம்பத்திய சுகமே கிடைக்காத ஒரு நிலை இருக்கலாம். திருமணம் ஆகல, பொம்பளையே என்னன்னு தெரியாது. சுக்கிரன் இன்னும் கொஞ்சம் செவ்வாயை போட்டுக்கங்க பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விதியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தாமத திருமணம் செய்யக்கூடியவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி ரெண்டு பேரோடையும் சேர்ந்திருப்பார், தொடர்பு கொண்டிருப்பார். இந்த பாருங்க, சுக்கிரன் சனியோடு இணைந்திருக்கிறார், செவ்வாயின் பார்வையை பார்க்கிறார். அல்லது இந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருப்பார், சனியின் பார்வையில் இருப்பார். லக்னத்தை மட்டும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுலேயே ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்திற்கு முதன்மையாக திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் 7 அதிபதினே. லக்ன வாரியாக திருமணம் ஒன்று நடத்தினோம் இல்லையா, முதன்மையாக யார் கொடுப்பார்னு சொன்னேன், இவர் தானே புதன் தானே கொடுப்பார்னு சொன்னேன். இப்போ இந்த விருச்சிக லக்னத்திற்கு புதன் 10 இருக்கிறார்னு வச்சுக்குவோம், 10 இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இது இயல்புன்னு தான் சொல்லுவேன். இந்த சுக்கிரன் 10 இடத்துல நண்பரோடு இணைஞ்சிருக்கிறார். இவர் இங்கே பகை வீட்டில் இருந்தாலும் கூட இது ஒரு இயல்பான தன்மை கொண்ட ஒரு நல்ல அமைப்பு தான். 11 அதிபதியாகி 7 அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் புதன் தச சுக்கர புக்தி சுக்கரதச புதன் புக்தியில் கல்யாணம் வந்துடும். இந்த இடத்துல எந்த பங்கமும் இல்லாத அமைப்பில் இப்போ இயல்பான அமைப்பு இங்கே பாருங்கள், ராகுவை இங்கே போட்டுடுறேன், 6 இடம், 7 இடம் கெடுக்கலை, சூரியன் இங்கே இருக்கிறாரு, புதனும் சூரியனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். இது இயல்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. 11 அதிபதியாகி பரிவர்த்தனையாகி இருக்கிறார், 7 அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த புதன் சுக்கரன் லக்னாதிபதியின் தன்மைக்கேற்ப, லக்னாதிபதியே இங்கே செவ்வாய் 7 இருக்கிறார், இதுவே திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார், இது யோகம். இதெல்லாம் இயற்கையாகவே சரியாகவே திருமணம் நடந்துவிடக்கூடிய ஒரு சூழல். சரியாகவே நான் 26-27 வயசில் தசாபக்திக்கு அடிப்படையில் இங்கே கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும். இப்போ லக்னத்தில் லக்னத்திலேயே சந்திரன் வச்சுக்கோமே, அப்படி ஒன்றும் சந்திர அதியோகத்திலேயே போட வேண்டாம். வளர்பிறை சந்திரன், இந்த வளர்பிறை சந்திரன் பஞ்சமி திதியில் இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் லக்னாதிபதியை பார்த்து லக்னாதிபதியை சுபத்துவப்படுத்தி இந்த 7 இடத்துல, 8 மட்டும் சனியை போட்டுறாதிங்க, இந்த இடத்துல சனியை போட்டிங்கன்னா எல்லாம் சர்வநாசம். இந்த இயல்பான என்பதை மாற்றக்கூடிய நான் இப்போ படிப்படியாக ஒவ்வொன்றாக போடுவதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். சனியை போடுவதற்கு முன்பு இருந்த நிலைமைகள் வேற, சனியை இந்த இடத்துல போட்டாச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். எப்படி கெட்டு போயிடும்? சனி 3 பார்வையாக புதன் சுக்கரனை பார்ப்பார். இந்த இடத்துல நீங்கள் டிகிரி அமைப்போல் கொண்டு வந்துடணும். சுக்கரனை நேராக சனி பார்க்கிறார், கெட்டது குடி, கெட்டு போச்சு, அவ்வளவும் கெட்டு போச்சு. ராசிக்கு 7 சனி 8 செவ்வாயின்னு வந்துடும். இப்போ ராசிக்கு 7 செவ்வாயாக, லக்னத்திற்கு 7 செவ்வாயாக, வளர்பிறை சந்திரனாக நான் சொன்ன இந்த செவ்வாயின் அமைப்பு 8 சனி வந்த உடனே, ஐயா ஐயா, அன்பு மாணவர்களே, ஒரு 100 மில்லி பாலில் ஒரு 1 லிட்டர் பாலில் 50 மில்லி விஷத்தை கலந்தா சாவு வராது. 50 மில்லி விஷத்தை கலந்தா 1 லிட்டர் பால், 50 மில்லி விஷத்தை கலந்தா மரணம் வராது. அதே 100 மில்லி
விஷத்தை கலந்தால் மரணம் நிச்சயம். இது 50 மில்லி விஷம், இது ஒரு 50 மில்லி விஷம். லக்னத்திற்கு ஏழில் மட்டும் செவ்வாய் இருந்தால் திருமணம் ஒரு நிலையில் பெரிய தாமதங்களை கொடுக்கவே கொடுக்காது. லக்னத்திற்கு எட்டிலும் சனி, ஏழில் செவ்வாய் எட்டில் சனி வந்துருச்சு, அஞ்சல ராகு வந்துருச்சு, இது சர்வ நிச்சயமாக 100 மில்லி விஷம். இங்கே 35 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்காது. இதுக்கு மேலேயும் எளிமையாக சொல்லணுமா, இதுக்கு மேலேயும் இப்படியே இந்த வகுப்பு போய்கிட்டு தான் இருக்கணுமா? நான் இப்போ இந்த இதெல்லாம் சொன்னது இதற்கும் உள்ள அடக்கம், இதற்கும் உள்ள அடக்கம். திருமணம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ இந்த இடத்துல இயல்பாக இருந்த நிலைமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். செவ்வாய் இங்கே இல்லாத வரைக்கும் இயல்பான புதன் சுக்கிரன், அவருக்கு 24-25 வயசில் கல்யாணம் ஆகிடும். செவ்வாய் இங்கே வந்து விட்டது, 28-29 வயது ஆகும். சந்திரன் பார்க்கிறார், ஒரு 27-28 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகிடும் தசாபக்திகளின் அடிப்படையில். சனி இங்கே வந்துட்டார், பால் 1 லிட்டர் பாலில் 50 மில்லி விஷம், 100 மில்லி விஷம், லக்னத்திற்கு 7-8 செவ்வாய் சனி, 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. இந்த இடத்துல அந்த சனி சுக்கரனை பார்த்துட்டதுனால, தயவுசெய்து புரியுதா சொல்லுங்களேன். இப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா, ஏழில் இருக்கக்கூடிய சனி லக்னத்தை கண்டிப்பாக பாபத்துவப்படுத்துவார். ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் பாழ்படுத்துவார் அப்படிங்கிறதான் உண்மை. இருக்கிற இடத்தையும் பாழ்படுத்துவார், பார்க்கிற இடத்தையும் பாழ்படுத்துவார். இருக்கிற இடத்தை அதிகமாகவும் பார்க்கிற இடத்தை, அதாவது பார்க்கும் இடத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்தக்கூடியவர் குரு, இருக்கிற இடத்தை அதிகமாக பாழ்படுத்தக்கூடியவர் சனி. பாவர்களையும் சுபர்களையும் இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் வந்து சனியை சூட்சுமவலுன்னு சொல்லப்படக்கூடிய, சனி அதிகமாக கெடுக்காத, சனியின் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல சனி கேதுவோடு இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புல இது ஒரு மாதிரியான நிஜ ஜாதகம் தான். ஏமா செவ்வாதசை நடக்குது, 11 இடத்துல செவ்வாதசை நடக்குது, இந்த இடத்துல செவ்வாதசையில சுக்கரபுக்தி வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுமான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ செவ்வாதசை சுக்கரபக்தி வரைக்கும் இந்த பெண்ணுக்கு, ஆனால் இந்த பெண்ணுக்கு சகல வசதிகளும் இருக்கின்றன. கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணும். நல்லா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், சூரியன் கூட இங்கே தான். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், சுக்கரனுக்கு 12 இடம் மறைவு இல்லை, ஆனால் சுக்கரன் இந்த இடத்துல எரிச்சல் தன்மையோடு இருப்பார். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு சனி 7 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாதசை கன்னியா லக்னத்திற்கு நடக்கக்கூடிய இந்த பெண்ணிற்கு செவ்வாதசை ஆரம்பத்தில் கல்யாணம் நடந்தா, ஏன்னா ராகுதசை அடுத்து பாதிப்பை கொடுக்கும், சனியின் பார்வையில் இருக்கிறார், உச்சனோடு சேர்ந்திருக்கிறார், கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். ஆகவே இந்த பெண்ணுக்கு திருமணம் நடத்த முடியாதுன்னே சொல்லியிருக்கிறார். இவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தான், இவரும் தலையால் நின்று தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போதைக்கு இந்த பெண்ணுக்கு செவ்வாதசையில் சனிபுக்தியோ குருபுக்தி முடிஞ்சு போச்சு, செவ்வாதசையில் சனிபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சனிபுக்தி செவ்வாதசையில் சனிபுக்தியில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்ற அவர் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. முடிய போது இனிமேலாம் கல்யாணம் நடத்துறதுக்கு அமைப்பே இல்லை, உங்கள் பெண்ணுக்கு செவ்வாதசை சுக்கரபுக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா கொஞ்சம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ரெண்டு திருமண அமைப்பு இருக்கக்கூடாதுன்றதுனால 30 வயசில் தான் செவ்வாதசை சுக்கரபுக்தியில் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் கன்னியா லக்னத்திற்கு பாபரான, எந்த சுபத்துவமும் பாபத்துவமும் இல்லாத இயல்பான நீச்சம் என்பது ஒரு குறைந்த அளவு பாபத்துவம் என்று சொல்லுகின்ற என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் வகுப்புகளில் நான் தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகளை சொல்கிறதே இல்லை. செவ்வாயின் குறைந்த அளவு பாவத்துவம்னு சொன்னேன், அவர் நீச்சமாக இருக்கிறார், நீச்சம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம் எல்லா கிரகத்துக்கும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 8 இடத்திற்கு கேந்திரத்திலும் 3 இடத்திற்கு கோணத்திலும் இருந்து நீச்சனாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலைமையில் பாவத்துவமாக நேரடியாக இருந்தால் திருமணத்தை கொடுத்து கெடுப்பார். இந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்கலை, இது உண்மை ஜாதகம். செவ்வாதச சுக்கரபுக்தியில் திருமணம் நடந்து 30 வயதில் திருமணம் நடந்து நிலைத்த திருமணமாக இருக்கும். இதே செவ்வா ராகுவோடோ அல்லது சனி இப்படி இருந்து பாவத்துவமாக இருந்தால் செவ்வாய் திருமணத்தை கொடுத்து கெடுப்பார். இந்த பாவத்துவ சுபத்துவத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக 7 இடத்தை சனி பார்ப்பதற்கும், 7 இடத்தில் சனி, இந்த இடத்துல சனியோட ரோல் என்ன? இந்த இடத்துல சனி, ஐயா செவ்வாயை பற்றி சொல்கிற சனியை பற்றி சொல்லு, சனியோட ரோல்
திருமணத்தை தாமதப்படுத்துவது. ஏழாம் இடத்துல சனி இருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்துவார். சனி கேதுவோடு இருப்பது சூட்சமவள்னு சொல்கிறேன். சனி சுகத்துவமாக இருப்பது தாமதத்தை தராது. இயல்பான சனி, ஆட்சியாக இருக்கிற சனி பயங்கரமாக தாமதத்தை கொடுப்பார். கிளாஸ் அறகுறையாக நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் இதுக்கு மேலே நான் திருமண பொறுத்த ஜாதகம் பண்ணவே பரவதில்லை. இதற்கடுத்து ஃப்ளூவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தால் தான் அடுத்த வகுப்பு ஜாதகத்தை கணிப்பது எப்படின்றது. அதனால் இன்னும் இருக்கின்ற அரை மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன சந்தேகங்கள்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி அனுமரவல் மாதிரி போய்கிட்டு தான் இருக்கும். திருமண பொருத்தத்தில் மட்டுமே ஜோதிடம் நின்றதில்லை, சகலத்தையும் கணிப்பதில் தான். ஜாதகத்தை எப்பொழுது முழுமையாக கணிப்பதற்கு உங்களுக்கு வந்து விடுகிறதோ அப்போது தான் ஏழாம் இடத்துல சனி இங்கே இருக்கிறார், ஏழாம் இடத்துல ராகு இங்கே இருக்கிறார், காரகனாகிய சுக்கரன் இங்கே இருக்கிறார், அதிபதியாகிய ஏழாம் அதிபதி இங்கே இருக்கிறார். இரண்டாவது ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் பதினோராம் அதிபதி இரண்டாம் திருமணத்தை கொடுப்பார், பதினோராம் அதிபதி திருமணத்தை கொடுத்தா ஏழாம் அதிபதி இரண்டாவது திருமணத்தை கொடுப்பார். இது போன்ற அமைப்புகள், அந்த பாவக அமைப்புகள் எப்படி சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இயங்குகின்றன என்பதற்கு நீங்கள் முழுமையாகவே ஜாதக ஜோதி அமைப்புகளை கணிக்கிறதுக்கான அமைப்புகளில் வந்துடணும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏழில் உள்ள சனி, ஏழாம் இடத்து ஏழில் உள்ள சனி, இதை ஒரு விதியெல்லாம் கொண்டு வர முடியாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே விதிகள் தான். கடக லக்னத்திற்கு சனி ஏழாம் இடத்துல தனிச்சு இருந்தால் அது நல்லது இல்லை. இயல்பாக இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக தாமத திருமணத்தை கொடுப்பார். இந்த சனியின் குணமே தாமத குணம்தான். அப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கடக லக்னக்காரனுக்கு தாமதமாக தான் திருமணம் நடக்குமா? ஆமாங்க, அப்படித்தான் திருமணம் நடக்கும். அவர் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னா அவர் வேறு லக்னத்தில் பிறந்திருக்கணும். அப்படி ஏழாம் இடத்து சனி ஒரு நிலைமையில் திருமணத்தை சீக்கிரம் கொடுக்கணும்னா அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த அமைப்புகளில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடக லக்னக்காரருக்கும் சிம்ம லக்னக்காரருக்கும் சனி சம்பந்தப்பட்ட புக்திகளில் தான் திருமணம் நடக்கும். உங்களுடைய அறிஞ்ச ஜாதகங்களில் நீங்கள் பாருங்கள், சனி புக்தி வரும்போது, சனி பார்த்த அமைப்புகள் வரும்பொழுது, சனி எங்கே தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ அந்த அமைப்புகளில் திருமணங்கள் நடக்கும். அப்போ இந்த இடத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்குது. இந்த சனி கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஏழாம் பாவகத்தின் கெட்ட தன்மைகள், ஏழாம் பாவகத்தில் எல்லா பாவகத்திலையும் நல்ல தன்மைகள் இருக்குது, எல்லா பாவகத்திலையும் கெட்ட தன்மைகள் இருக்குது. ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மை நண்பர்கள், வியாபாரம், மனைவி, கணவன், இந்த அமைப்புகளை சனி கொஞ்சம் தூக்கி தருவார். தூக்கி தருவார்னா என்ன? கெட்டதுகளை குறைத்து கொண்டு சூட்சும வலுப்பற்ற சனியை நல்லதுகளை செய்ய வைப்பார். சரி, இங்கே கேதுவோடு அவர் இணையலை. இது எல்லாமே லக்னாதிபதியின் வலுவையும் பொறுத்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், சனி குருவின் பார்வையில் இருக்கிறார், இங்கே சந்திரனே இருக்கிறார். லக்னத்தையும் லக்னாதிபதியவும் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கிறார். இங்கே செவ்வாய் வச்சிருக்கிறார். இதெல்லாம் கலப்பு பலன்கள். இதைத்தான் வந்து ஜாதகம் எப்படி கணிக்கிறதுன்றதை ஒரு நிலையில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏழாம் இடம் இப்போ இந்த இடத்துல கெட்டு போயிருக்கு. கெட்டு போய் அதாவது பலவீனமாகி அதற்கு பிறகு பலம் ஆகிறது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சுக்கரனுடைய அந்த பல அமைப்புகளை நீங்கள் இந்த இடத்துல கணிச்சிடணும். ஒருவேளை சுக்கரனும் இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கரன் குருவின் பார்வையில் வந்துட்டாலோ, அல்லது சுக்கரனுடைய நேருக்கு நேர் குருவின் பார்வை தான், சமசப்தம குருவின் பார்வை தான் தாம்பத்திய சுகத்தில் சில குறைபாடுகளை கொடுக்குமே தவிர, சுக்கரனுடைய 5-9 பார்வை, சுக்கரனுக்கு குரு தரக்கூடிய 5-9 பார்வைகள் சுக்கரனை பலப்படுத்தி சுபப்படுத்தும். இந்த இடத்துல சுக்கரனை அவர் பார்க்கிறார், ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறார், ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படை, இந்த ஒரே ஒரு பலவீனத்தை நீக்கி, இந்த ஒரே ஒரு பலவீனத்தை நீக்கி 28-27 வயதுகளில் திருமணத்தை கொடுத்துருங்க. இந்த ஒரு இதில் கொஞ்சம் யார் யார் சந்தேகம் இருக்கோ அதை கேளுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு அடிப்படை ஜாதகம். ஏழாம் இடத்துல சனி, செவ்வாயின் பார்வை, இது ஒரு பலவீனம். இந்த பலவீனத்தை குருவின் பார்வை நீக்குகிறது. 27-28 வயசில் திருமணம் தரக்கூடிய அமைப்பு. ஒருவேளை செவ்வாய் பார்வை இல்லை, 25 வயசுலேயே கல்யாணம் நடந்துடும், சனி புக்தி வந்தா, ஒருவேளை செவ்வாய் பார்வை இல்லை, இங்கே 8 செவ்வாய் போட்டால் இன்னும், இப்போ நான் சொன்னேன் 50 மில்லி விஷம், 8 செவ்வாயை நான் போடலை, 8 செவ்வாயாக போடாமல் 10 போடுவோம், 12 கூட செவ்வாய் தோஷம்னு கூட போட்டுக்கோங்க. இது 5 12 மறையக்கூடிய அமைப்பு. இங்கே நான் எப்போது தாய் தந்தை அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். 5 போய் மறைஞ்சால் தாய் அமைப்புகள், ஏன்னா குரு வந்து 3 இப்போ ஒவ்வொன்றா லாஜிக்கான் தான் நீங்கள் வரணும். இவ்வளோ அமைப்புக்கும் 10 செவ்வாயை போட்டால் ஒரு மாதிரி, 12 செவ்வாயை போட்டால் ஒரு மாதிரி,
செவ்வாய் இங்கே 12 வருகிறார், குரு 3 மறைகிறார். அப்போ இந்த இடத்துல புத்திர பாக்கியம் தாமதம் என்பதை எப்போது தாய் தந்தை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கணிச்சுக்கணும். 7 செவ்வாசனின்னு சொன்னாங்க, இங்கே 7 எந்த இடத்துலையும் கெட்டு போகலை. அப்போ இந்த இடத்துல சீக்கிரம் திருமணம் ஆகும், புத்திர பாக்கியம் தாமதமாகும். 7 சனி லக்னத்திற்கு 7 இடத்திற்கு குருவின் பார்வை, 7 அதிபதிக்கு குருவின் பார்வை, ராசிக்கு 7 இடத்தில் அவர் இருக்கிறார். ராசிக்கு 7 அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே எந்த இடத்துலையுமே 7 இடம் வலிமை இல்லாமல் இல்லை, நல்லாவே இருக்குது. கல்யாணம் ஆகிடும், குரு 3 மறையிறதுனாலையும் செவ்வாய் 12 மறையிறதுனாலையும் 2-3 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல கல்யாணம் 26-25 வயசுக்குள்ளே கூட நடந்துடும், பெண்ணாக இருந்தால் 22-23 வயசுலேயே நடந்துடும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த விஷயத்தை தயவுசெய்து கமெண்டாக கொடுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வகுப்பு நடத்துகிறேன். சிடி நாகலட்சுமி சொன்னது, ஞானவேல் என் அக்கா மகனுக்கு இதே ஜாதகம், 26 வயதில் திருமணம் நடந்தது, துலாத்தில் குரு மேஷ ராசி. அவ்வளோதாங்க ஞானவேல், என் அக்கா மகனுக்கு இதே ஜாதகம், 26 வயதில் திருமணம் நடந்தது, மேஷராசி துலாமில் குரு. இதுவும் ஜாதகம் கணிப்பது எப்படி தாங்க? இங்கே பாருங்க, 8 போட்டால் சனின்னு சொல்லிட்டேன், 7 சனி, 8 போட்டால் பாய்சன்னு சொல்லிட்டேன். சோமு ஜூம் பண்ணுங்கள், கரெக்டாக காட்டுங்க. இந்த பாருங்க, 25-26 வயசில் கல்யாணம் நடந்துடும், பெண்ணாக இருந்தால் 22-23 வயசில் கல்யாணம் நடந்துடும். 7 சனி இருப்பது நல்லது அல்ல. 7 சனி இருப்பது மற்ற எல்லா அமைப்புகளும் அப்படியே இருந்தால் லேட்டு மேரேஜ். இந்த குருவின் பார்வை இல்லை என்றால் 28 வயசெல்லாம் சான்ஸே கிடையாது, 30 வயசில் ஆகும். செவ்வாயும் சனியும் 7-8 இருந்துட்டால் 35 வயசாகும், சுபத்துவமே இல்லாமல் இருக்கும்பொழுது. இந்த அமைப்பில் 7 சனி இருக்குது, குருவின் பார்வை இருக்கிறது, நல்ல திருமணம் நல்ல மனைவி, நல்ல திருமணம் நல்ல மனைவி, லக்னத்திற்கு 7 இடத்தில் 7 அதிபதி ஆதிபத்தியத்தை தரக்கூடிய அளவில் ஆட்சியாக இருக்கிறார். குருவின் சுபத்துவத்தால் தன்னுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் நல்ல மனைவியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ராசிக்கு 7 இடம், ராசிக்கு 7 அதிபதி, லக்னத்திற்கு 7 அதிபதி, இருவரும் குருவின் குருச்சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார்கள். இவருடைய திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும், திருமண வாழ்க்கை தசாபக்திகளின் அடிப்படையில் வசதியாக. இப்போ லக்னாதிபதியும் வலுவாக தான் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கரபக்தி சூரியபக்தி சுக்கரதச சூரியபக்தச ஆரம்பித்ததுன்னா திருமணத்திற்கு பிறகு கணவனால் அல்லது மனைவியால் நல்ல விதமான தன்மைகள், திருமணத்திற்கு பிறகு இது யோக ஜாதகத்துக்கு கூட தான் இது இணையும். இவர் போய் ஏடாவிடமான ஜாதகத்தில் இணைய மாட்டார்,